வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாக வலிக்குது அப்படின்றதான் எல்லா பேஷண்ட்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு பொதுவான தகவலாக இருக்கும். ஆனால் எந்த விதமான வலி இருக்குது அப்படின்றது ஒரு சில டெஸ்ட் எடுத்த பிறகு தான் தெரியும். டெஸ்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு ரூமட்டாய்டு இருக்குன்னு சொன்ன பிறகும் ஒரு சில நோயாளிகளுக்கு வந்துட்டு எதனால் அது வலிக்குது அப்படின்றதோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் புரியுது கிடையாது. ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்ன, அது என்னென்ன மாதிரியான குறிகுணங்கள் வச்சு நீங்கள் பிரித்து சொல்கிறீங்க, அதற்கான ட்ரீட்மெண்ட் எப்படி வேறுபடுது, அதற்கான கியூர் ரேட் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா முடக்குவாதம், சாதாரண முட்டு வலி ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. முட்டி வலி அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு 50-60 அந்த மாதிரி வயதை கடந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மூட்டுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டீஜெனரேஷன் ஏற்படுறதுனால ஜவ்வு தேய்மானம், கார்டிலேஜ் தேய்மானம், எலும்பு தேய்மானம் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு க்ரானிக் ஸ்டேஜில் நம்மளுக்கு இருக்கிறப்போ முட்டி வலி நம்மளுக்கு இருக்கிறப்போ இந்த மாதிரி தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எடுத்தோடனே வந்து தேய்மானம் வந்து ஏற்படாது. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி அவங்களுடைய பாடி வெயிட்டும் ரொம்ப இருக்குது அப்படின்னா சீக்கிரமே தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும். பாடி கொஞ்சம் லீனாக தான் இருக்குது, வெயிட்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தேய்மானம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு டேமேஜ் தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மெனிஸ்கஸ் லேயரு நடுவில் இருக்கக்கூடிய சதை அது எல்லாமே வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆக செய்யும். அது எல்லாமே நம்மளுக்கு சிதைவு ஏற்பட ஆரம்பிக்கும். லிகமெண்ட்ஸு அந்த மசில்ஸு சுற்றி இருக்குது எல்லாமே நம்மளுக்கு சிதைவு ஃபஸ்ட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எலும்பு வந்து மேலே உள்ள எலும்பும் கீழே காலில் உள்ள எலும்பும் நம்மளுக்கு ஒட்டும் போது தான் நம்மளுக்கு உராய்வு ஏற்படும். அப்போ தான் நம்மளுக்கு கழு 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 கழுக்குன்னு நம்மளுக்கு சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். எடுத்தோடனே நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படாது. இது ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக எல்லாருமே வந்து வலியை குறைக்கிறதுக்காக வலி நிவாரண மாத்திரைகள்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க பார்த்திங்கனா. தொடர்ந்து அந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு போய் நம்மளுக்கு சிவியரான ஒரு நிலைமைக்கு நம்மளுக்கு கொண்டு போய் நம்மளுக்கு விட்டுரும். இந்த முட்டி வலி ஃபஸ்ட்டு வந்து முட்டி வலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த கால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ, எந்த காலில் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி நிற்கிறோமோ ஃபஸ்ட்டு அந்த காலில் நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரைட்டில் ஃபஸ்ட்டு சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட்டில் வந்து வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரேராக வந்து லெஃப்டில் ஃபஸ்ட்டு வலி ஏற்படும். சப்போஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலில் நம்மளுக்கு வலி ஏற்படுது, ரைட்டில் நம்மளுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா அந்த வழியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம லெஃப்டை வந்து நம்ம தாங்கி நடக்க ஆரம்பிச்சிருவோம். லெஃப்டை கொஞ்சம் அதிகப்படியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறத நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மைல்டாக அப்படியே குறைச்சிட்டு லெஃப்டில் சப்போர்ட்டை ஃபுல்லாக நம்ம இறக்குவோம். அப்படி இருக்கப்போ மறு காலுக்கும் நம்மளுக்கு வலி வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஒரு முட்டுலேருந்து நம்மளுக்கு வலது கால் முட்டுகள்லேருந்து அடுத்து இடது கால் முட்டுகளும் நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும். இது வயது தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஜீரியாட்டிஸோட தான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், சாதாரண முட்டி வலி. இப்போது இந்த முடக்குவாதம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா முடக்குவாதம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லைஃப்பில் வந்து எந்த ஏஜ்லனாலும் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. சின்ன வயசுலேயும் நம்மளுக்கு உருவாகலாம், நடுத்தர யங்ஸ்டர்ஸ் அந்த வயதுலேயும் நம்மளுக்கு உருவாகலாம், அதே மாதிரி ஒரு 40s 50s இந்த வயதை கடக்கும் போதும் சில பேர்த்துக்கு வந்து முடக்குவாதம் உருவாகலாம். அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் இந்த முடக்குவாத பிரச்சனை வந்து எப்போனாலும் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு உருவாகலாம். அதே மாதிரி இது முடக்குவாதம் அப்படின்றது ஆமவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வயிற்றுல நம்மளுக்கு சரியாக செரிமானம் நடக்கலை, அந்த இன்டைஜஷன் கேஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு போய் பரவி போய் அது வீக்காக இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸு, மசில்ஸு, மசில் டெண்டான்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு தசைகளையும் தசை நார்களையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி அது வலிமை இழக்க வச்சு அந்த வாதம் போய் ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு வாத நீராக நம்மளுக்கு மாறி போய் வீக்கத்தையும் ஏற்படுத்தி விட்டு வலியையும் ஏற்படுத்தி விட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன்னா தாபிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு வலி நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு கரடு கட்டின மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி முட்டி வலி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நைட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறப்பையும் வலி இருக்கும். அதே மாதிரி படி ஏறுறப்போ இறங்குறப்போ எந்திரிச்சு நடக்கிறப்போ இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த முடக்குவாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் விறைப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்போ வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில ஒத்துக்காத ஃபுட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வலி வீக்கம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு வர ஆரம்பிக்கும்.
முடக்குவாதம் எப்பவுமே வந்து இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்துருக்கும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்க, சாதாரண முட்டி வலி பார்த்தீங்க அப்படின்னா பகல்லையும் சில பேர்த்துக்கு வலி இருக்கும், சில பேர்த்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறப்போ பயங்கரமாக வலி இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து யூஸ் பண்ணுறப்பயே வலி இருக்கும். ஆனால் இந்த முடக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்க நடக்க சில பேர்த்துக்கு பெயின் இருக்காது, வெயில் ஏற ஏற சில பேர்த்துக்கு வந்து பெயின் வந்து ஏற்படாது. அதே மாதிரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பிளட் டெஸ்ட்டும் அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் முடக்குவாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர், இஎஸ்ஆர், ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி ப்ரோட்டின்ஸு, இந்த மாதிரி நிறையா HLA-B27 சில பேர்த்துக்கு ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ், சிசிபி, இந்த மாதிரி எல்லாமே சில பேர்த்துக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும், சில பேர்த்துக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். ஆனால் எல்லாமே ஆனால் சிம்டம்ஸ் மட்டும் அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து நம்ம ஜீரோ நெகட்டிவ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் ஒரு மிதமான அளவு வீக்கம் தான் இருக்கும். ஆனால் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பந்து மாதிரி இருக்கும். வீக்கத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செவந்த நிறமாக அப்படியே ஒரு ரேஸ் மாதிரி அப்படியே இருக்கும், நீல நீளமாக அந்த மசில் ஃபைபர்ஸ், அந்த பேண்டு மாதிரி மசில் ஃபைபர்ஸ் வந்து முட்டி பகுதிகளில், நம்மளுக்கு வந்து முடிகிற பகுதியில் நம்மளுக்கு பேண்டு மாதிரி ஒரு மாதிரி நம்மளுக்கு திருக்கி ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கும். அது ஃபுல்லாமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறதுனால அது செவந்த நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு கலர் மாறி காமிக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லையும் கதிர் வடிவமாக வீக்கம், கதிர் வடிவமாக ஒரு செவந்த நிறம் வந்து காணப்படும். இது வந்து நம்மளுக்கு முடக்குவாதத்தில் நம்ம நல்ல நிறமாக இருக்கவங்களுக்கு நல்லாவே நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த உள் பாதிப்புகள் எல்லாமே இருக்கும். வீக்கமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதே மாதிரி எந்த வயதுனாலும் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். இதில் சேர்த்து நம்மளுக்கு விட்டமின் டி சத்தும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், செரிமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்கம்னா வெயிட் அதிகமாக இருக்கிறப்போ நம்மளுக்கு வலி இருக்கும். முடக்குவாத பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி, வெயிட் கம்மியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான வலி இருக்கும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் வலி இருக்கும். ஆனால் அந்த முடக்குவாத பிரச்சனையில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயிண்ட் அத்தனை ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த முடக்குவாதத்துக்கும் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலிகை மருந்திலே நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தங்கி இதுக்கு முழுமையான தீர்வு, முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்து முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். தங்கி எடுக்கிறதுக்கும் நல்ல வசதிகளும் உண்டு. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த ஆர்ஏ ஃபேக்டர் அதிகப்படியாக இருக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம் மேம். ஒன்ஸ் இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்பவே அதிகப்படியாக இருக்குது, அதற்கான மெடிசன்ஸ் அவங்க ரொம்ப நாள் எடுத்துகிட்ருக்காங்க, லைஃப் லாங் மெடிசன் எடுத்த பிறகு அடுத்தடுத்த மூட்டுகளுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் நிச்சயமாக அவங்கள வந்து சந்திப்பாங்க. அப்படிப்பட்ட சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும் போது எவ்வளோ காலகட்டம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும், மருந்துகளை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான சிகிச்சைகள் நீங்கள் தரீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருந்துகளை தாண்டி அவங்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சை, வர்ம சிகிச்சை, அதே மாதிரி நேச்சுரோபதி மெத்தத்தில் கோலன் ஹைட்ரோதெரப்பி, ஸ்டீம், எஃப்ஐஆர், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் முடக்குவாத பிரச்சனை இல்லை முட்டி வலி பிரச்சனையாக இருக்கட்டும், சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்துடுவாங்க. எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாகவே சரியாயிரும், 2-3 மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், சரியாக போயிடும். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பேஷண்ட் எல்லாருமே வந்து 3 வருஷமாக வச்சுருக்கோம், 5 வருஷமாக வச்சுருக்கேன், 10 வருஷமாக வச்சுருக்கேன், 20 வருஷமாக முடக்காத பிரச்சனை இருக்குது, 25 வருஷமாக முடக்காத பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி க்ரானிக் டேர்மாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் டீஃபார்மிட்டியோடு வச்சுருப்பாங்க, நிறைய பேருக்கு பெயின் மட்டும்தான் இருக்கும், ஆனால் டீஃபார்மிட்டிஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்தால் கட்டாயம் ஆர்ஏ ஃபேக்டர், அந்த சிஆர்பி, ப்ரோட்டின்ஸ், ஏஎஸ்ஓ, டைட்டர், அது எல்லாமே மேக்ஸிமம் பிளட்டில் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். டீஃபார்மிட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து நம்ம எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு 1 மந்தில் நம்மளுக்கு அந்த டீஃபார்மிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிரும். அது வந்து டீஃபார்மிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம அந்த டீஃபார்மிட்டிஸ் ஆகக்கூடிய அந்த இடங்களில் எந்தெந்த இடங்கள்லாம் மெயினாக நம்மளுக்கு ஆகுமோ நம்மளுக்கு இந்த ஃபிங்கர்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வளைஞ்சு காணப்படும், இந்த கையும் ஒரு மாதிரி கோணிட்டு காணப்படும், இந்த கையிலலாம் கேலஸ் ஃபார்மேஷன்ஸ் வீக்கம் மாதிரி ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு லிக்விடு தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், அதனால அது நீர்த்துவமாக இருக்கும். நம்ம இப்படி அந்த வீக்கத்து மேலே அப்படி அமுக்கும் போது நம்மளுடைய கை நல்லா உள்ளுக்குள்ளே வரைக்கும் நம்மளுக்கு குழி விழுந்து நம்மளுக்கு போயிட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சில பேர்த்துக்கு கொஞ்சம் நாள்லையே, சில பேர்த்துக்கு கொஞ்சம் மாதங்கள்லையே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி
ஒரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழி வந்து நம்மளுக்கு விழுக ஆரம்பிச்சிடும். அந்த குழி வந்து விழுது அப்படின்னா நம்ம அதை வந்து டச் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு உள்ள கை வந்து நம்மளுக்கு இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது வந்து ரப்பர் மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கும். ரப்பர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹார்ட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் ரொம்ப வருஷங்கள் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கரடு கட்டின மாதிரி கட்டி சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். அதை வந்து நம்ம டச் பண்ணி பார்க்குறப்போ இப்படி பிடிச்சி பார்க்குறப்போ நம்மளுக்கு கட்டு கட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி கல் மாதிரி நம்மளுக்கு ஒரு டெண்டன்சியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நம்மளுக்கு வந்து காணப்படும் நம்மளுக்கு வாதம். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா 3 to 4 months எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரே ஃபேக்டர் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆயிரும். அதே மாதிரி அவங்க பஞ்சகர்ம சிகிச்சை சேர்த்து வர்ம சிகிச்சையெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ 1 to 2 weeks அவங்களுக்கு அந்த டீஃபார்மிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும். டீஃபார்மிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக ஆரம்பிச்சது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸ் வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் ஐபியில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் நம்மளுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டாந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு 3-4 months நம்ம மெடிசன்ஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகும். அது நிறைய பேருக்கு 1000, 1500 இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, சில பேர் 200, 300 வச்சுருப்பாங்க, சில பேர் 100 வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் சரி 3 months, 4 months நம்ம மருந்து கட்டாயம் எடுத்தே ஆகணும். எடுத்து பார்த்துட்டு திரும்ப நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதெல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆயிருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டீஃபார்மிட்டிஸோடு இருக்கவங்க கூடவே சேர்த்து ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதே மாதிரி அவங்க டைஜஷனையும் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ டைஜஷன் நல்லா அவங்களுக்கு ப்ராப்பராக இருந்தது, சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சில பேர்த்துக்கு கட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்டீரியாவும் சில பேர்த்துக்கு வந்து அதை வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும், அதை ட்ரிகர் பண்ணிவிடும். அந்த ஆர்ஏ ஃபேக்டர் அது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடுறதுக்கு அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிவிடும். அந்த பாக்டீரியாவும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்னேக வஸ்தி இந்த மாதிரி வஸ்தி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இராடிகேட் ஆயிரும். நம்ம அனுப்பக்கூடிய அந்த மருந்துகள் வந்து குடலில் நல்லா உறிஞ்சப்பட்டு குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு நிரந்தரமாக அழித்து நம்மளுக்கு வெளியேற்றிடும். இந்த மாதிரி நம்ம முறையான சிகிச்சை பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆகி வரும். முடக்குவாத பிரச்சனைக்கெல்லாம் நம்ம லைஃப் லாங் நம்ம மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாவே போதுமானது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான். நிறைய பேர் வலி மாத்திரைகள் வலி நிவாரண மாத்திரைகளை போட்டுட்டு அதை வந்து சரி பண்ண முடியாத ஒரு சிகிச்சை எடுத்து தான் அதை லாங் டேர்மாக அவங்க வந்து வச்சுட்டே இருக்காங்க. பிளட்டு நல்லா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ரெஜுவினேட் ஆகி வந்தது, பிளட்டில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்தது அப்படின்னாவே இது நம்மளுக்கு நார்மல் ஆயிரும். அதே மாதிரி ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா முடக்குவாதத்துக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, முட்டி வலிக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா இங்கேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, கர்நாடகாவில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, பாண்டிச்சேரியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. இங்கெல்லாம் நிறையா பிரான்ச்சஸ் வந்துருக்கு, எங்கேனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து எங்களுடைய ஃபார்மசியில் நாங்களே தயார் பண்ணது தான், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் பக்க விளைவும் ஏற்படுத்தாது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், நான் என் பேர் கமலி, நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயது பேசலாமா? நிச்சயமா பேசலாம். 18. டாக்டர் இணைப்பதாமா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், நான் காலேஜ் படிக்கிறேன். எனக்கு வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்துட்டு 3 years இருக்குது. சரி, ஆனா படிக்கிற இடத்துல வந்துட்டு போறப்போ அரிப்பு நம்சலாம் இருக்குது மேடம். ஆனா பக்கத்துல கூட வராது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டேன்றாங்க, வர மாட்டேன்றாங்க, அவங்க பக்கத்துலயே போறதுக்கு ஒரு மாதிரியா கூச்சமா இருக்கு மேடம். அரிப்பு இருக்கு, ரொம்ப அரிப்பு. எவ்வளவு நாளா இருக்கு இது? 3 வருஷமா இருக்கு மேடம். 3 years இருக்கு. சரி, ஓகே, ஒன்றும் பண்ணாதீங்க. இது தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் டெய்லி வந்து ஒரு 2 தடவை அப்ளை பண்ணிட்டு போங்க, சரியா? அந்த ஸ்கேலிங்ஸ்லாம் இருக்காது, அப்படி அது அப்படியே தெரியாது. சில பேர்த்துக்குலாம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணாவே அந்த படையை வந்து இருக்கிற மாதிரி தெரியாது, சரியா? அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், ரெகுலராக அப்ளை பண்ணுறப்ப அதெல்லாம் சரியாயிரும். அதே மாதிரி பரங்கி பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பாலில் வேக வச்சு அதை வந்து நிழலில் உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் கீழே பால் வச்சு அதுக்கு மேலே துணியை வந்து நல்லா வேடு மாதிரி நல்லா கெட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே பொடியை போட்டு மூடி வச்சு திரும்ப அதை வந்து நல்லா அவிச்சு எடுங்க. அவிச்சு எடுக்கிறப்போ அந்த ஆவிலேயே வந்து அந்த சூர்ணம் வந்து நல்லா தூய்மையாயிரும். அதை நிழலில் உலர்த்தி திரும்பவும் எடுத்து காய வச்சு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவு பாலில் கலக்கி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா
நல்லா படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சோரியாசஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக வந்து சரியாகணும் அப்படின்னா ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க, சோரியாசஸ் ப்ராப்ளம் சரியாயிரும். குளிக்கிறதுக்கு முன்னே, குளிக்கிறதுக்கு பின்னே, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஸ்நானப்பொடி இதெல்லாமே வந்து கொடுப்போம். அதே மாதிரி ஆயிலும் வந்து குளிக்கிறதுக்கு முன்னே பின்னெல்லாம் போடுறது கொடுப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சோரியாசஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் ஆயிரும். வாழ்நாள் உங்களுக்கு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வராமல் இருக்கும். எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எத்தனையோ பேர் சோரியாசஸ் ப்ராப்ளம் வந்து திரும்ப வராமல் ஆரோக்கியமா இருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் லக்ஷ்மி, நான் கடலூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே லக்ஷ்மிமா, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி மேடம், சுகர் இருக்கு அதுக்காக கேட்கணும். ஓகே, உங்க வயசு? என் வயசு 40. டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க, தொடர்ச்சியா பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, சுகர் இருக்கா? எனக்கு சுகர் ஒரு வருஷமா இருக்கு. சரி, எவ்வளவு இருக்கு? சாப்பிடறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு? சாப்பிடறதுக்கு முன்னாடி 180 இருக்கு மேடம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 230 இருக்கு. ஓகே, சுகர்னால வேற எதுவும் பாதிப்பு எதுவும் இருக்கா? மூட்டு வலி இருக்குங்க மேடம். மூட்டு வலி இருக்கு, அடிக்கடி யூரின் வர மாதிரி இருக்கு. சரி, இது மாதிரி பிரச்சனை உடம்பு எப்ப வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? வலி எவ்வளவு நாளா இருக்கு? வலியும் ஒரு 6-7 மாசமா இருக்குங்க மேடம். 6-7 மாசா இருக்கு. சரி, யூரின் வந்து அடிக்கடி போறது அது எவ்வளவு நாளா இருக்கு? அது இப்போ 2-3 மாசமா அப்படி இருக்குங்க மேடம். அது சுகர் வந்து பாத்தீங்கன்னா கூடிட்டே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே சுகர்னால வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க சுகர் குறைய குறைய வலி, முட்டி வலி அதெல்லாம் குறையுது, சுகர் குறைஞ்சது அப்படின்னா யூரின் அடக்கக்கூடிய தன்மையும் எனக்கு இருக்கு அப்படிம்பாங்க. சில பேர்த்துக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா யூரின் அடக்கிற தன்மை இருக்காது, நிறைய டைம் யூரின் போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரபிள் எல்லாமே வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க, சரியாயிரும். சுகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற மருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சரியாயிரும். வேப்ப இலை கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆடாதோட இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வில்வ இலை கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஆவாரம் செடி இருக்கு இல்லையா அந்த செடி கொஞ்சோண்டு, ஒரு 1-2 செடி மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாவல் பட்டை இல்லாட்டி நாவல் கொட்டை எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அந்த இலைகள் எல்லாமே வந்து சும்மா ஒரு ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மா இலையும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு 1-2 நல்லா தட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. எல்லா இலைகளும் சும்மா ஒரு கைப்பிடி கொஞ்சோண்டு அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தட்டி போட்டு அந்த நாவல் கொட்டை இல்லாட்டி நாவல் பட்டை ஏதோ ஒன்று கிடைக்கிறத எடுத்து கொஞ்சமாக அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவோ, அந்த பவுடர் மட்டும் நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் அளவு உள்ள தூக்கி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி நல்லா ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது 1/2 டம்ளரா இல்லாட்டி 1/2 டம்ளரா நல்லா வத்துற வரைக்கும் நம்ம காய்ச்சணும். அதை காய்ச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட்டும் இருக்க, 3 வேளைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சுகர் நல்லா சரியாக போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு வலி எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வேம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வலியை வந்து நம்மளுக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்கும். இந்த மா இலை, வில்வ இலை, ஆடாத்தோடை இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரின் வந்து அதிகமாக போகிறது அந்த சென்சேஷன் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். சுகர், பிளட்டில் இருக்க சுகரும் அந்த கசப்பு சுவை எல்லாமே வந்து நம்மளுக்கு சுகரை நல்லா நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இமீடியட்டாக உங்களுக்கு சுகர் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். HbA1c எல்லாமே நார்மலுக்கு வர்றதுக்கு எங்களோட ஆர்ஜா ஹெர்பல் மருத்துவமனையில் சுகருக்காக நிறைய மூலிகைகள் போட்டால் மூலிகை சாறு வைத்தியம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து சுகர் வந்து உங்களுக்கு நல்ல நார்மலுக்கு வந்துடும். 3 மந்த்ஸில் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்து உங்களுக்கு நல்ல ஃபாஸ்டிங் போஸ்ட்மார்டம் எல்லாமே உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4th மந்த் HbA1c லெவல் எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இப்போ நடுவில் இன்சுலின் சில பேர் மாத்திரைகள் இதெல்லாமே எடுத்துகிட்ருப்பாங்க, அவங்க எல்லாமே டோட்டலாக ஒரு 2nd மந்த் 3rd மந்த்துக்குள்ளே அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு மூலிகை மருந்துகள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து சுகர் நல்லா HbA1c எல்லாமே நார்மல் வந்ததுக்கப்புறம் மூலிகை மருந்துகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிடலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் நல்லா கரெக்டாக முறையாக நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்ற ஸ்டைல் வந்து நம்ம மாற்றினோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறைய பேர் அவசரத்தினால பார்த்திங்க அப்படின்னா சரிவர மெல்லாமல் சவைக்காமல் உணவு வந்து விழுங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் டைஜஷன் சரியாக ஆகாமல் நம்மளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுகள் அதிகரித்து நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்குது.
டைஜஷன் நல்லா நடக்கணும் அப்படின்னா நல்லா பொறுமையாக நம்ம உணவை வந்து நல்லா வாய் நல்லா மூடி காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா மென்று சாப்பிட்றப்போ உணவு நல்லா கூலாகி நம்மளுக்கு தொண்டைக்குள்ளே நம்மளுக்கு இறங்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைஜஷன் நம்மளுக்கு நல்லா நடக்கும். நல்ல நொதிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வந்து உணவில் நல்லா ஆட் பண்ணி உணவை இன்னும் ஃபர்தராக நம்மளுக்கு சிதைவுபடுத்தி விட்டு மெட்டபாலிசம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக நடக்கும். மெட்டபாலிசம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக நடந்தது அப்படின்னா குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு வந்து சிதைவு ஏற்படும். அது நம்மளுக்கு குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட் நம்மளுக்கு அந்த எண்ட் ப்ராடக்ட் மாதிரி நம்மளுக்கு மாறி வந்தது அப்படின்னா கரெக்டான அளவு நம்மளுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டில் நம்மளுக்கு போய் கேப்சர் ஆகி கரெக்டாக நம்மளுக்கு பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு மாறும், ஆற்றலாக நம்மளுக்கு மாறி வரும். அது சேர்ந்தால் தான் நம்மளுக்கு குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டோட இன்சுலின் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஆற்றலாக மாறும். சப்போஸ் நம்மளுக்கு குளுக்கோஸ் எக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு மாறலை அப்படின்னா இன்சுலின் அதோட சேராது, அதனால் ஆற்றலாக மாறாது. அப்போ ஒவ்வொரு செல்ஸ்க்கும் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்காது, அதனால உடல் சோர்வு இந்த மாதிரி அதிகமான யூரின் போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் மாறி வர வர மருந்துகளும் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். நம்மளுடைய உணவு பழக்க முறைகளும் நம்மளை மாற்றி கொண்டு வரப்போ ரெண்டுமே சேர்றப்போ சர்க்கரை வியாதியை நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். அதே மாதிரி திரும்ப நம்ம வாழ்நாள்களுக்கு அது வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். இதே இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே அதை வரவிடாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 20 வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு தீரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. இதையும் ஃபாலோ பண்ணுங்கள், மூலிகை மருந்துகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து சுமித்ரா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுமித்ரா? நான் வந்து திருவள்ளூர் இருந்து கால் பண்ணிருக்கேன்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? மா, எனக்கு சின்ன கேள்விமா. உங்க வயசு? எனக்கு வயசு 48மா. டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், தொடர்ச்சியா பேசலாமா? உங்க கேள்வி என்ன? எனக்கு வந்து முட்டி வலி இருக்குறேம்மா. ஓகே. முட்டி பாதம் வந்து எரிச்சலா இருக்குது. சரி, எவ்வளவு நாளா முட்டி வலி இருக்கு? அங்கங்க நெஞ்சு குத்துற மாதிரி வாய்வு பிடிப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இது எல்லாமே சேர்ந்தா முட்டி வலி காரணமா இருக்கு. சரியா, இது வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஈஸியா சரியாயிரும். ஆக்சுவலா நல்ல மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிடுச்சு அப்படின்னாவே முட்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும், முட்டுகள் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். மோஷன் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ரெகுலரா நம்மளுக்கு நல்லா எக்ஸைட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஜாயிண்ட் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஒவ்வொரு ஜாயிண்ட்ல பெயின் வந்து அன்னைக்கு வந்து நல்லா குறைஞ்சு காமிக்கும். நல்லா கம்ப்ளீட்டா மோஷன் போயிருச்சு அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் குறையும். மோஷன் சரியா போகல அப்படின்னா என்னைக்கெல்லாம், ஏன்னா பேஷண்ட் வந்து நம்ம டெய்லி வந்து சில பேரெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கேட்குறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மோஷன் சொல்லுவாங்க, பேஷண்ட்டே சொல்லுவாங்க, மோஷன் என்னைக்கெல்லாம் சரியாக போகலையோ அன்னைக்கெலாம் எனக்கு முட்டி வலி அதிகமாக தெரியுது, கம்ப்ளீட்டாக மோஷன் நல்லா போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு முட்டி வலி எனக்கு குறைவாக இருக்குது, வாய்வும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு குறைவாக இருக்குது, ஏதாவது ஒரு நாளைக்கே நமக்கு வாய்வு சேர்ந்துருச்சு இல்லை வாய்வு பொருட்கள் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு மட்டும் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட் அவங்களே சொல்லுவாங்க. அதனால் மோஷன் நம்மளுக்கு ட்ரபிள் இருக்குது, மோஷன் சரியாக போகலை அப்படின்னாலும் நைட் அட்லீஸ்ட் நம்ம லாக்ஸேட்டோஸ் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம மோஷன் போக வச்சிடணும். கீரைலாம் அடிக்கடி சாப்பிடணும். வாய்வு வந்து நம்மளுக்கு சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம சமையலில் வந்து நம்ம பெருங்காயம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே சேர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வாய்வுகள் நம்மளுக்கு சேராது. திரிதோஷ பொருட்கள் வந்து அதை நிவர்த்தி பண்ணுற பொருட்கள் வந்து 8 பொருட்கள் இருக்குது. அந்த 8 பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுக்கு அதே மாதிரி இந்த மிளகு அதுக்கப்புறம் சீரகம் வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாமே வந்து நல்லா வாய்வை நல்லா களைச்சி விட்றது. இதெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாய்வு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சேராது, அதெல்லாம் களைஞ்சு நம்மளுக்கு வெளியேறிடும். அது போய் நம்மளுக்கு பிளாக் ஆகி அங்கங்கே நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குறுந்தொட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறுந்தொட்டி வேர் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒன்று ரெண்டாக நல்லா இடிச்சிட்டு
தண்ணி ஒரு 4-5 டப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கஷாயம் வந்து ஒரு 50 ml நல்லா வத்துனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதை ஒருக்க காலையிலையும் ஒருக்க நைட்டும் ஒருக்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அதை குடிச்சிட்டு வாங்க. வலியும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா எறுக்க இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலையை வந்து நடு நரம்பு எடுத்துகிட்டு நல்லா இளஞ்சூட்டில் நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து ஒரு துணியில் போட்டு நல்லா முடிஞ்சு பொட்டின மாதிரி நல்லா கெட்டி அந்த இளஞ்சூட்டோட நல்லா முட்டு பகுதியில் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல ஒத்தனை மாதிரி கொடுத்துடுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயற்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பழுத்த இயற்கையிலேயே நல்லா ஹீட் பண்ணிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வெதுப்பிட்டு அதை வந்து அப்படியே முட்டு பகுதியில் வச்சு அப்படியே கட்டிடுவாங்க. அந்த கணுக்காலில் வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு கட்டுவாங்க, குதிகாலில் வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு கட்டிடுவாங்க. ஒரு கெட்டி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லா வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி விராலி இலை, மஞ்சனத்தி இலை, இந்த மாதிரி இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை நல்லா அவிச்சு புட்டை அவிக்கிற மாதிரி நல்லா அவிச்சு அந்த இலையும் சேர்த்து நல்லா கெட்டி வரப்பையும் நல்லா வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். வீக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக 2 நாளில் உங்களுக்கு குறைஞ்சிரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதே மாதிரி எலும்புகள், தசைகள், தசை நார்கள், உள்ளே இருக்க ஜவ்வு அது எல்லாமே நல்லா திடமாகணும், நல்லா பலமாகணும். அப்படின்னா தான் காலில் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், அப்போ தான் நடக்க முடியும். உட்காந்து எந்திரிக்கும் போதும் நம்மளுக்கு வலி இல்லாமல் இருக்கும், படி ஏறுறப்ப இறங்குறப்பெல்லாம் வலி இல்லாமல் இருக்கும். அதை வந்து எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முட்டி நல்லா 3-4 மாதத்தில் நல்லா பலமாயிரும். உள்ளுக்குள்ளே செதஞ்சு போன ஜவ்வு எல்லாமே நல்லா திரும்ப நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அது வளர்ந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக முட்டி நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு பெயின் இருக்கவே செய்யாது. 1 மாதத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஷண்ட் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் ஐபியில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து நடக்க முடியாமல் வீல் சேரில் வரவங்க, வாக்கர் வச்சு நடந்து வரவங்க, தாங்கி தாங்கி நடந்து வரவங்க, பிடிச்சி நடந்து வரவங்க எல்லாருமே வந்து 2வது நாள் 3வது நாள் எழுந்திரிச்சு நார்மலாக சப்போர்ட் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 5th day 6th day பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் நார்மல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மருந்துகள் மட்டும் வீட்லேயே வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தாங்க அப்படின்னா நல்லா சூப்பராக நடக்கிறாங்க. அறுவை சிகிச்சை இவங்களுக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன பேஷண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணாமையே சாதாரணமாக அந்த மூலிகை மருந்துக்களும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்து அழகாக நடக்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்தாலும் பயப்பட தேவையில்லை. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம்மா, தேவி பேசுறேம்மா, நெய்வேலியிலிருந்து பேசுறேம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான்மா. உங்க வயசு? வயது 50மா. டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? சரிம்மா, வணக்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. தேவி பேசுறேம்மா, வயது 50 ஆகுதுமா. சொல்லுங்க. எனக்கு இந்த மாதவிடாய் முதுக்கு 1 ரூபா இருக்குமா? மாதவிடாய் மாதவிடாய் வந்து 20 நாள் 20 நாள்ல வந்துடுதுமா. சரி, எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? வயது 50 ஆகுதுமா. 50 ஆகுது, இன்னும் நிக்கல, வந்துட்டே இருக்கு. ஆமா, 20 நாள் வருது மேம். வரும்போது ஒரு 6 நாள் 7 நாள் ப்ளீடிங் அதிகமா போகுது மேம். சரி, அப்புறம் ஒரு 2-3 நாள் இருக்குது மேம். ஆனா அடி வயசுல வலி இருக்குது மேம். சரி, ஸ்கேன் போட்டதுக்கு சிறு சைஸ்ல கட்டி இருக்கிற மாதிரி சொன்னாங்க மேம். சரி, சிரிச்சு ட்ரீட்மெண்ட் பிற்பாடு ஒரு 8 நாள் 1 வாரம் தள்ளி வந்தது மேம். கட்டி இருக்கு, அந்த கட்டி அளவு எவ்வளவு இருக்கு? 3 சைஸ் மேம் சொன்னாங்க மேம். எவ்வளவு? 3 சைஸ் சென்டிமீட்டர் கணக்கு? ஆமா மேம், 3 சைஸ் இருக்குனு சொன்னாங்க மேம். சரி, ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நெய்வேலி. சரி, ஓகே. இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தது அப்படின்னா ஒன்று வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க, சரியா? அப்படி இல்லாட்டி நேரில் கூட மருத்துவமனை வந்து பாருங்கள். ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை, சரியாக போயிடும். அது கட்டி இருக்கிறதுனால தான் அப்படி 20 days once நம்மளுக்கு பீரியட்ஸ் வருது. வந்துச்சு அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து அதிகமாக வந்து போகுது. அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி பார்த்திங்கம்னா சில பேர்த்துக்கு வலி இல்லாமல் இருக்கும், சில பேர்த்துக்கு வலி வந்து இருக்கும். மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போகுதா? பேக் பெயின் இருக்கா? அதெல்லாம் போகுது. அதெல்லாம் போகுது மேம். முதுகு வலி இருக்கா? ரைட் சைடு இடுப்பு சைடு வலி இருக்கு மேம். முதுகு வலியும் சேர்ந்து இருக்கா? அதெல்லாம் இல்ல மேம், அதெல்லாம் அது இல்ல. சரி, ஓகே, அதெல்லாம் இல்ல. பீரியட்ஸ் வந்து கட்டி கட்டியா போகுதா இல்ல நார்மலா தான் போகுதா? அதெல்லாம் ரொம்ப அது மாதிரி இல்லமா, நம்ம பால் திரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே.
ஒன்றும் இல்லை, பயப்பட தேவையில்ல. கட்டி இருக்கு, கட்டி இருக்கப்போ வந்து பீரியட்ஸ் இந்த மாதிரி தான் போகும், 20 டேஸ்க்கு ஒன்ஸ். அதுவும் நிற்க போகிற ஸ்டேஜ்லலாம் இந்த மாதிரி வரதா செய்யும் எல்லாத்துக்குமே. ஒன்றும் பயப்படாதீங்க. ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சுனாலும் பயப்பட தேவையில்லை, அதுக்கு வந்து சர்ஜரி அந்த மாதிரிலாம் பண்ணவும் தேவை கிடையாது. இது இன்னொன்று, உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணி எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எடுக்க தேவையில்லை, எடுக்காதீங்க. இது முறையாக நல்லா மூலிகை மருத்துவம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கட்டி நல்லா கரைஞ்சிரும். கட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அந்த காலங்கள்லாம் ஸ்கேனு இந்த மாதிரி வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் டெவலப் ஆகாத காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர்த்துக்கு, நிறையா பேர்த்துக்கு கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கு தான். அந்த கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு மிளகு சைஸில், சுண்டக்காய் சைஸில் அதோட கட்டிகள் வந்து இருக்கும். ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பாலிப்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் பீரியட்ஸ் நின்றுச்சு அப்படின்னா எல்லா ஹார்மோனும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டிகள் வந்து தானாகவே அது உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே சுருங்கி ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பப்பையும் வந்து ஒரு ஸ்டேஜ் தானதுக்கப்புறம் சுருங்கிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 வயசில் மெனோபாஸ் ஆகும், 42 வயசில் சில பேர்த்துக்கு மெனோபாஸ் ஆகும், சில பேர்த்துக்கு 45 ஆகும், சில பேர்த்துக்கு 45 50 எப்போ நாள் ஆகும், சில பேர்த்துக்கு 55 வயசு வரைக்குமே பீரியட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் மெனோபாஸ் ஆகும். இந்த மாதிரி இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உடம்பு வாக பொறுத்து, அவங்களுடைய ஹெரிடிட்டியை பொறுத்து, அவங்களோட அம்மாக்கெல்லாம் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் வந்து ஆகும். இப்போ சப்போஸ் அவங்களுடைய ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாக்கெல்லாம் வந்து மெனோபாஸ் வந்து 54 இயர்ஸ் 55 இயர்ஸில் தான் ஆச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். கர்ப்பப்பை கட்டி வந்து நம்மளுக்கு மூலிகை மருந்துகள் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாவே அது வந்து கரைஞ்சிரும், பீரியட்ஸும் உங்களுக்கு நார்மல் ஆகிடும். அதே மாதிரி பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியாக போகுது அப்படின்னாலும் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக நம்மளுக்கு போயிட்டு அடுத்தடுத்த பீரியட்ஸ் நம்மளுக்கு நார்மலாக ரெகுலராக ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மருந்துகள் எடுக்க எடுக்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும், கர்ப்பப்பை கட்டியும் கரைஞ்சிரும். ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சோ 4 மந்த்ஸ் கழிச்சோ திரும்ப நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பை கட்டி சுத்தமாகவே இருக்காது. அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஆர்ஜா ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானா இங்கேயும் எங்களுடைய ஆர்ஜா ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது உங்களுக்கு. அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் சர்வசாதாரணமாக ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மருந்துகள் எல்லாமே வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிடும், எந்த ஒரு இரிட்டேஷன்ஸும் உடம்புல வந்து ஏற்படுத்தி விடாது. அந்த அளவுக்கு பக்குவமாக நாங்களே சொந்த முறையில் மருந்துகள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். எல்லா மருந்துகளுக்கும் லைசன்ஸ் அண்ட் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸோட முறைப்படி தான் தயார் பண்ணி கொடுக்கறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நல்ல வைத்திய சிகிச்சை எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. பொதுவாக ரூமட்டாய்ட் ஃபேக்டர் அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்குன்றபோது அவங்களுக்கு ஒரு சின்ன உணவு கட்டுப்பாடு எப்பயுமே அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடு உங்கள் மருந்து எடுக்கும்போது இருக்கா இல்லையா? இப்போ ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா உணவு வந்து அவங்க எல்லா வகையான உணவுகளும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான உணவுகள் வந்து அவங்க எடுத்துக்கணும். எப்போதுமே வந்து ஒரு பழம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா புளிப்பு சுவையாக இருக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தவிர்த்துக்கணும். நல்ல பழுத்த பழம் நல்ல இனிப்பு சுவையாக இருந்தது, அந்த புளிப்பு சுவையே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து செட் ஆகிக்கும். புளிப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க பழையதை வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றது, நொதிச்சு போனதை வந்து அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் அவங்க வந்து குறைச்சிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து ஃபுட்டு வந்து தயார் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக கொஞ்சம் நல்லா நல்லா சூடோடு அவங்க சாப்பிட்றப்போ அவங்களுக்கு நல்ல சீக்கிரமாகவே வந்து டைஜஷன் ஆகி போயிடும். அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளும் அவங்களுக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்து உள்ள உணவுகள் காய்கறிகள் நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ஆச்சு அப்படின்னாலும் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், உள்ளுக்குள்ள வாயுவும் அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் நல்ல நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் கீரைகள் இதெல்லாமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உணவில் வந்து மிளகா காரத்தை தவிர்த்துட்டு மிளகும் சீரகமும் அவங்க நல்லா சேர்த்து சாப்பிடும்போது கட்டாயம் அவங்களுக்கு நல்லா சரியாகி வரும். இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், மெடிசன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா முடக்குவாத பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
ஓகே டாக்டர், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் மீ கிருத்திகா, பை ஃப்ரம் யூ ஆல்.